நண்பா, நேத்து நம்ம அமைச்சர் நிதின் கட்கரி இருக்கிறாருல, அவர் ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருந்தாரு. அப்படி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, 10% டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியாவது நம்ம டீசல் கார்களை வந்து குறைக்கணும், அப்படி குறைக்கிறதால நமக்கு வந்து பொல்யூஷன் வந்து ஸ்டாப் பண்ண முடியும், இதுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும், கார் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து விட்டு இருந்தாரு. இது நிறைய இடத்துல இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சது. இது ரிஃப்ளெக்ட் ஆன முதல் இடம் பார்த்தோம்னா ஷேர்ஸ்ல தான். ஷேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மகேந்திராவோட ஷேர்ஸ் கம்மியாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இம்பாக்ட் ஆன உடனேமே நிதின் கட்கரி வந்து இன்னொரு ட்விட்டர் வந்து வெளியில் போட்டாரு. ஆக்சுவலா 10% வந்து நாங்க கொண்டு வர ஐடியாவில இல்ல, அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்ல, பட் டீசல் கார்களை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் ஒரு வார்த்தையை வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணி பாருங்க, டீசல் கார்களை குறைச்சு பொல்யூஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையான ஒரு ஃபேக்டான விஷயமாவே எடுத்துக்கலாம். பட் டீசல் கார்கள் மட்டும்தான் இங்க பொல்யூஷனை வந்து அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா அங்கதான் ஒரு குவெஸ்டின் மார்க் இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு ஒரு டீசல் கார் வாங்கி இருந்தாரு இப்ப ரீசெண்டா. அந்த காரை பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் சும்மா கேட்டேன், இந்த மாதிரி 10% வரைக்கும் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களே, நீங்க முன்னாடி வாங்கினாட்டி உங்களுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி டீசல் கார்கள் எல்லாமே பொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுது, அதை ஸ்டாப் பண்றதுனால பொல்யூஷன் ஸ்டாப் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா அது உண்மையான விஷயம் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து நெத்தி அழியவே சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாரு, ஆக்சுவலா டீசல் கார் மட்டும்தான் இங்க பொல்யூஷன் வந்து மேக் பண்ணுதா, ஏன்னா 100 கார்கள் வந்து சேல் ஆகிற இடத்துல 20-30 கார்கள் தான் டீசல் கார்கள் வந்து சேல் ஆகுது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இப்ப டீசல் கார்கள் 2020 இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது மிடில் கிளாஸ் வாங்குற மாதிரி இருக்கிற கார்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப டீசல் கார்களை அதிகமா கையில வச்சிருக்கிறது மகேந்திரா கம்பெனியும் டொயோட்டா கம்பெனியும் தான். டொயோட்டா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சுனர், இனோவா இந்த மாதிரி கார்கள் கொஞ்சம் ஹைரெண்ட் மாடல் எல்லாம் போற மாதிரி இருந்தா பிரைஸ் அதிகமா கொடுத்து வாங்குற கார்கள் டீசல் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. மத்தபடி பார்த்தோம்னா லோ எண்ட் வெர்ஷன்ல டீசல் ஆப்ஷன் வந்து இல்ல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை. அவரு இன்னொரு பாயிண்டையும் சேர்த்து சொன்னார் நண்பா, அதாவது இப்ப வர்ற கார்கள்ல AdBlue அப்படினு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனையும் ஆட் பண்ண சொல்லி இருக்காங்க. ஃபியூல் டேங்க் பக்கத்துல இல்லனா வண்டியோட பானட்ல பார்த்தோம்னா அதுக்கு செப்பரேட்டடா ஒரு டேங்க் இருக்குது. அதுல AdBlue அப்படிங்கற ஒரு சொல்யூஷனை நம்ம வந்து அதுல ஊத்தி வைக்கணும். இந்த AdBlue சொல்யூஷன் என்ன பண்ணுதுனா எக்ஸாஸ்ட்ல வர்ற புகையில இருக்கிற பொல்யூஷனை வந்து பியூரிஃபை பண்ணுது. இதுதான் AdBlueஓட ஒரு வேலையே இருக்குது இப்ப வர கார்கள்ல. ரெண்டாவது விஷயம், இந்த AdBlue கம்மியா இருந்துச்சுனா கார் ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து பொல்யூஷனை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு டீசல் கார்கள்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துட்டு மறுபடியும் 10% டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் மென்ஷன் பண்ணது என்னன்னா, ஆக்சுவலா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்ற நிறைய வண்டிகள் டீசல்ல மட்டும்தான் ஓடிட்டு இருக்குது, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடி போனா மட்டும்தான் பொல்யூஷனை வந்து சீக்கிரமா குறைக்க முடியும். மக்கள் உபயோகப்படுத்துற ஒரு டீசல் கார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் காரை வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6 ஆச்சு. இந்த 6 நான் அதிகபட்சம் ஓட்டினதே 1000 தான் ஓட்டி இருக்கிறேன். இந்த மாதிரி என்னோட யூசேஜுக்கு என்னோட பர்சனல் கார் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படி கிடையாது, டெய்லியும் ஓடிட்டே தான் இருக்கும், டெய்லியும் அது பொல்யூஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப லாரி ஆகட்டும், பஸ் ஆகட்டும், இன்னும் ஹெவி ட்ரக்ஸ், ஹெவியான மெஷினரி பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது இல்ல, சோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா டீசல்ல தான் ரன் ஆயிட்டு இருக்குது. அது பொல்யூட் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பொல்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், முதல்ல இந்த பஸ் லாரி இந்த மாதிரி ஹெவி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, சோ இதுல வந்து பொல்யூஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஆல்டர்னேட்டிவா இருக்கிற எலக்ட்ரிக் எப்ப சுவிட்ச் ஆவர் ஆக போறோம் அப்படிங்கறத செஞ்சு இது வழியா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு கடைசியா மக்கள் உபயோகப்படுத்துற ஓன் போர்டுல யூஸ் பண்ற டீசல் கார்கள் கை வச்சாங்கன்னா அப்ப வேணா இது அக்செப்டபிளான திங்கா இருக்குமே தவிர, இப்ப எடுத்தோன்னு பார்த்தோம்னா மக்கள் உபயோகப்படுத்துற கார்கள்ல 10% டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத எனக்கும் தெரியல அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 15 மேல இருக்கிற பஸ்களும் லாரிகளும் இன்னுமே மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்குது, அது பொல்யூட் பண்றதை விட இப்ப வர டீசல் கார்கள் கம்மியா தான் பொல்யூட் பண்ணுது. முதல்ல எந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுமோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீசல் கார்களுக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது இத்தனை விஷயத்த சொல்லியிருந்தாரு, மேபி வேற ஏதாவது விஷயங்களை மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பேசலாம், சரியா?